வணக்கம் நேயர்களே, ஜே கே விலாத் மிக்ஸ் சேனல் சார்பாக ராகு கேது பேச்சு பலன்கள் 2023-2025 இந்த பலன்களில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ராகு கேது பேச்சு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருக்குங்க. அதாவது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாத சில விஷயங்களை ராகு கேது கொடுக்கும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற தீமையான விஷயங்களை ராகு கேது தடுக்கும். ஏன்னா இது எப்பொழுதும் ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி நகர்கிறதுனால ஒருவருடைய வாழ்க்கையில் மிக ஏற்றத்தையும் இறக்கத்தையும் துல்லியமாக கொடுக்கறதுல இந்த ராகு கேது அப்படிங்கிறது மிக மிக பொருத்தம் அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாக ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பெரிய தொழிலதிபராகவும் மிகச்சிறந்த வல்லுநராகவும் சயின்டிஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் இந்த மாதிரி விஷயங்களில் ராகு கேது பங்கு முக்கியமாக ஒரு அமைப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அக்டோபர் 30ஆம் தேதி மேஷ ராசியில் இருக்கிற ராகு பகவான் மீனம் ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே போல் துலாம் ராசியில் இருக்கிற கேது பகவான் கன்னி ராசிக்கு போகிறாருங்க. ஸோ இதனால் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா, புதன் பெரிய அளவில் நன்மை செஞ்சாலும் அதை விட செவ்வாய் அதிகளவு நன்மை, அதை விட சனி, சனி விட குரு, குரு விட சுக்கிரன், சுக்கிரன் விட சந்திரன், அடுத்தது சூரியன், இது எல்லாத்தையும் விட ராகு கேது அப்படி நம்ம முன்னே பார்த்தோம். இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம் அந்த ராசி அமைஞ்சிருக்குது, செவ்வையனுடைய இருப்பிடம். மேஷ ராசிக்கும் அதே தான். இந்த விருச்சக ராசிக்கு இந்த ராகு பகவான் கேது பகவான் எந்த வகையில் பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் சொன்னாவே அது வந்து குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணியம், தெய்வ அருள், புண்ணியம், நம்மளுடைய புகழ், காதல், அறிவு, படிப்பு எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தான் அடங்கியிருக்கு. இந்த இடத்துக்கு ராகு பகவான் வரப்போகுது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சிறப்புங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், ரொம்ப நாளாக ஒரு வாட்டிட்டு இருந்த ஒரு சில கவலை இருக்கு இல்லைங்களா, மனசில் நீங்காத எண்ணம் நிறைவேறலை அப்படிங்கிற மாதிரி, அந்த விஷயங்களெல்லாம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அந்த என்ன ஒரு ஒரிஸ் இருக்கோ, என்ன கவலை இருக்கோ அதெல்லாம் தீர்க்க வைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் குருவோட இருப்பிடத்தில் இருக்கிற ராகு, அதாவது மீனம் ராசியில். இதுக்கு முன்பாக கண்ணாபண்ணன்னு செலவு பண்ணிட்டு இருந்துருங்க, ஏதோ உங்களுக்காக இல்லைங்க, அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்கள் உடல்நிலைக்காக ஒரு அவசரம் அப்படின்னு கேட்குறதுனால கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிலுவையிலே இருக்கும். நம்ம ஒரு கஷ்டத்துக்கு அடுத்து மற்றவங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம மற்றவங்களோட கஷ்டத்துக்கு நம்ம போய் ஓடி போய் உதவி செய்கிறோம். அது நமக்கு இந்த காலகட்டத்தில், கஷ்ட காலகட்டத்தில் உதவலை, வரல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்களா, ஏங்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுவெல்லாம் ரொம்ப நாளாக வராமல் இருந்த ஒரு பொருளாதாரம், பணம் போன்ற விஷயங்கள் உங்கள் கையில் கிடைக்குங்க. அதே சமயத்தில் இந்த ராகு கேது பேச்சினால் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு போக்குவரத்தில், அதனால் ஏதோ நன்மைகள், பொருளாதாரத்தில் நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னா, பழைய காலங்களில் பழைய 1.5 வருஷம் இல்லாத ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சிறப்பையும் ஒரு ஹைக்கு, ஒரு நல்ல ஒரு மேன்மை கொண்டு வந்து கொடுக்குங்க. நீங்கள் செய்கின்ற தொழில் வேலையில் நன்மைகள் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கலாம். எதுக்கு லாபம் அதிகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 11ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு இல்லையா, அதனால லாபங்கள் நல்லாவே இருக்கும். கௌரவமான பதவிகள், அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த தலைவர் போஸ்ட்டு ஏற்றுங்க, அந்த சங்கத்தலைவராக ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபர் வரும், அப்ளிகேஷன், நீங்கள் வந்து அது அந்த பதவியை உங்களுக்கு தேடி வரும். ஏற்கனவே அந்த பதவி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் அந்த பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களையும் சரி, உறவுகளும் சரி, பங்காளிகளும் சரி, இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏனாதானோ அப்படிங்கிற உறவு முறை இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் அனுசரித்து போகிறது மாதிரி ஒரு அமைப்பு வருங்க.
அப்படி அனுசரித்து போனீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கப் போகுது. கேது செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, அதனால் உங்களுக்கு வந்து உடல்லையும் சரி உள்ளத்துலேயும் சரி நல்ல அதிர்வலைகள், குட் வைப்ரேஷன் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு அதிகளவு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் சூப்பராக இருக்க போதுங்க. ஐந்தாம் இடத்துல ராகு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தடை எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த விஷயங்களெல்லாம் விலகும். நல்லா படித்து அவங்களுடைய மனநிலைக்கேற்ப நல்ல ஒரு அமைப்போடு இந்த படிப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் 11 இடத்து கேது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 11 இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மைகள் தான் கொடுக்க போகுது. ஸோ அந்த நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் நம்ம கை வச்சா விளங்கவே விளங்காதுப்பா அப்படின்னு அடுத்தவங்களாம் சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஒரு சின்ன ஒரு தாட் ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன அமைப்புகள் செயல்படுத்துறீங்களோ, எந்தெந்த காரியங்களை வந்து முன்னின்று நடத்துகிறீங்களோ, அதாவது தொட்டது துலங்குங்க, நினச்ச காரியம் வெற்றி அடையும், தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போகும். ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இதிலெல்லாம் இருந்த சின்ன சின்ன ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகி வெற்றி கிடைக்கிறது அமைப்பு நல்லாவே இருக்குது. அதாவது 1.5 வருஷமாக நீங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசு ஒரு குழப்பம், தெளிவில்லாத சிந்தனைகள், சஞ்சலம் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் மாறி மனமகிழ்ச்சி சூழ்நிலை வந்து ரம்மியமாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலும் சரி வேலையிலும் சரி அலுவலகத்திலும் சரி நீங்கள் நல்ல ஒரு தெளிவான ஒரு அமைப்போடு வேலை செஞ்சு அதுக்காக உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது கிடைக்கிறது வழிவகைகள் சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மனசு நல்லாயிருக்கு, ஸோ அது பார்த்து இந்த வேலையை செய்யலாம், அந்த காரியம் செய்யலாம், நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தலாம், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் அப்படிங்கிற சுபகாரியங்களுக்கு நம்ம போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசனை பண்ணுங்கள், எந்தெந்த செலவுகள் பண்ணலாம், எந்தெந்த செலவுகள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது, இந்த கொஞ்சம் விரைய செலவுன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் கொஞ்சம் குறைய போகுது, நீங்களே அதெல்லாம் குறைச்சிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஏன்னா அந்த விஷயங்களெல்லாம் இப்போ மாறி, ஏன்னா 11 இடத்துல கேது அப்படிங்கிற திருமணத்தை நடத்திய பாருங்க. அதுவும் போக ரொம்ப நாளாக திருமணம் ஆகி குழந்தை செல்வம் இல்லை அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கிற, கவலைப்பட்டுட்டு இருந்த, அதுக்குண்டான மருத்துவங்கள்லாம் பார்த்து கொண்டு இருந்த தம்பதியருக்கு இந்த வருஷம் அழகான குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது வழிவகைகள் சூப்பராக இருக்க போதுங்க. குடும்பத்தில் ரொம்ப சூப்பராக அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து அதிகமான வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம், ஏன்னா உங்களுக்கு உண்டானதை, உங்கள் குடும்பத்துக்கு உண்டானதை நீங்கள் சேமித்து வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் உங்கள் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி பங்காளி இவங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா பின்னாடி கொடுத்துட்டு அவங்க தரேன்னு சொல்லி வாங்குவாங்க, ஆனால் குறித்த காலத்தில் தரமாட்டாங்க, அது உங்களுக்கு சஃபர் ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு தனக்கு மீறி தான தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் வச்சுங்க சரிங்களா. அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுவது. பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு அழகான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த 1.5 இயர்ஸில் நீங்கள் காண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கிற கோள்கள் நிலைகள் இதெல்லாம் வச்சு இந்த வருடம் இந்த 1.5 இயர்ஸ் எப்படி இருக்கும் ராகுக்கு இது பயிற்சி அப்படிங்கிறத அறிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற அல்லது டைட்டிலில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால் சரிங்களா. ஓகே, பாய்.